பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாப்பு குறித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அது தொடர்பான உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சதுப்பு நிலத்தை பாதுகாப்பது மற்றும் அதனை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் செகந்திராபாத் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென் மத்திய ரயில்வே சார்பில் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் கடந்த 4ஆம் தேதி முதல் நாளை வரை புதன்கிழமைகளில் செகந்திராபாத்தில் இருந்தும், மறுமார்க்கத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் ராமேஸ்வரத்தில் இருந்தும் இயக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த ரயில் சேவை தற்போது பயணிகளின் வசதிக்காக அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் சிவசாகர் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கழுகுகள் மர்மமான முறையில் இறந்துள்ளன. கர்குச் நவோஜான் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இறந்த கழுகுகளின் உடல்கள் ஆங்காங்கே கிடந்ததை பார்த்த வனத்துறையினர் அவற்றை உடனடியாக கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 8 கழுகுகள் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உணவில் விஷம் கலந்து கழுகுகள் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க ஆளுநர் மாளிகையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கொல்கத்தாவில் அமைந்துள்ள இந்த மாளிகையில் 2வது தளத்தில் நேற்றிரவு தீப்பிடித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. மின்கசிவு காரணமாக விபத்து நேரிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்.